ஸ்ரீ கிருஷ்ணர் கதைகள் கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 19ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் தலைசிறந்த இந்து சமய தலைவர்களுள் ஒருவர் நரேந்திரநாத் தத்தா விளக்கும் எளிய கதை கேட்போம், வாருங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் சுவாமி விவேகானந்தர். இவரின் கருத்துக்கள் இளைஞர்களை எழுச்சியடைய செய்வனவாக அமைந்துள்ளன. விவேகானந்தர் 1863 ஜனவரி 12ஆம் நாள் கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். தாய்மொழி வங்காளம். சிறுவயதிலேயே மிகுந்த நினைவாற்றல் கொண்டவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தார். இசையும் இசை வாத்தியங்களும் பயின்றார். இளம் வயது முதலே தியானம் பழகினார். பகுத்தறிவாளராகவும் திகழ்ந்தார். பள்ளிப்படிப்பு முடிந்தவுடன் 1879ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள மாநில கல்லூரியில் சேர்ந்தார். பின்னர் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் தத்துவம் பயின்றார். அங்கே மேல்நாட்டு தத்துவங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு முதலியவற்றை படித்தறிந்தார். இச்சமயத்தில் அவர் மனதில் இறை உண்மைகளை பற்றி பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன. இறைவனை பலர் வழிபடுவதும் உலகின் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்துள்ளது அவருக்கு முரண்பாடாக தோன்றியது. இது பற்றி பல பெரியோர்களிடம் விவாதித்தார். மேலும் அக்காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினரானார். ஆனால் இம்முயற்சிகள் யாவும் அவர் கேள்விகளுக்கு தகுந்த விடையளிக்க முடியவில்லை. இறை உண்மைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக ராமகிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் சென்றார் விவேகானந்தர். ராமகிருஷ்ணரை முதன் முதலாக விவேகானந்தர் சந்தித்த ஆண்டு 1881. எதையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளும் விவேகானந்தரால் முதலில் ராமகிருஷ்ணரின் இறைவனை பற்றிய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறை வழிபாட்டையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமகிருஷ்ணரின் போதனைகள் உருவ வழிபாடு அல்லது அருவ வழிபாடு என்று ஒரே தனி வழியினை போதிக்காமல் இரண்டு வழிகளிலும் இருக்கும் உண்மையை உணர்த்துவதாக இருந்தன. ராமகிருஷ்ணரின் ஈடுபாட்டால் விவேகானந்தரால் பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம் இரண்டின் அவசியத்தினும் புரிந்து கொள்ள முடிந்தது. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வந்த விவேகானந்தரிடம் அமெரிக்காவின் 1893 ஆண்டு உலக சமய மாநாட்டில் இந்து மதம் சார்பாக கலந்து கொள்ளுமாறு சென்னை நகர இளைஞர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட விவேகானந்தர் அமெரிக்கா பயணமானார். இவர் இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட பல சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார். 1893 ஆண்டு அவர் சிகாகோவில் உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் உலக புகழ் பெற்றது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இக்கதை கேட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.